ஹலோ டெக்னாலஜி, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எஸ்இ 2022 ஏன் அந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பெல் ஐகன் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஐஃபோன் எஸ்இ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மொத்தமே ரெண்டு ஜென்ரேஷன் வந்திருக்கு, இதோட சேர்த்துன்னா மூணு ஜென்ரேஷன். ஆல்ரெடி ஐஃபோன் எஸ்இன்னு ஒன்று வந்திருக்கு, அப்புறம் ஐஃபோன் எஸ்இ 2020 அப்படின்றது வந்திருக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எஸ்இ 2022 அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நிறையவே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் லீக் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் தான் இருக்கலாம், எனக்கே ஷாக் ஆகிருக்கும். நான் கூட ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். டெக் நியூஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டே இருக்கும். அதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,000 சொல்லியிருந்தாங்க. நான் ஐஃபோன் 25 ஐஃபோன் என்ன ஒன் ப்ளஸ் மாதிரியாக மாறிட்டாங்க, ஐஃபோன்லாம் 25,000 விட மாட்டாங்கன்னா நான் நினச்சேன். அப்புறம் நிறைய லீக்ஸ், நிறைய பெரிய பெரிய அஃபிஷியலான பேஜ்லன்ஸ்லாம் வந்துச்சு. 25,000 இல்லாட்டி அண்டர் 30,000 இருந்துச்சு. நானும் ஐஃபோன் 2020 பார்த்தீங்கன்னா 34லேருந்து 40 விட்டு இப்போ தான் ஏதோ 30 அது மாதிரி சம்திங் வந்திருக்கு. இது அப்புறம் அதுக்குள்ளே 25 இல்லை இப்படிலாம் விடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன சாக இருந்தேன், ஐயோ ஐஃபோன் ஒன் ப்ளஸ் மாதிரி மாறிடுவாங்களோன்னு நினச்சேன். ஆனால் ஐஃபோன் ஐஃபோன் தான் அப்படின்றது காட்டிடுச்சு. இது மொபைலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 43,990 அப்படின்னா 900 ஓகேவா, 43,000 அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 44,000 வரும் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்துனா. ஓகே, 44,000 பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. நானும் 44,000 அடப்பாவீங்களா, உங்களை எப்படி நினச்சா எப்படி ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பார்க்கவே அப்படியே நீங்கள் ஐஃபோன் 6 ஏற வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படவே தெரியல, நீங்கள் அந்த ஐஃபோன் 6S கேஸ் கூட எடுத்து போட்டுக்கலாம் போல. அப்படி தான் இருக்கும் மொபைல் பார்க்க, ரெண்டுமே அப்படியே ஒரு டேட்டோ மாதிரி தான் இருக்கும். ஐஃபோன் 6 அண்ட் ஐஃபோன் எஸ்இ 2022 அப்படின்றது. ஐஃபோன் 6 பார்த்தீங்கன்னா 2014 வந்துச்சு, இது பார்த்தீங்கன்னா 2022 வந்துச்சு. டிசைன் வைஸ் பார்க்கும்போது அவ்வளோவா ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது, ஜஸ்ட் அந்த லோகோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் மெட்டீரியல் குவாலிட்டி கொஞ்சம் கிளாஸ் மாதிரி சூப்பராக இருக்குது அப்படின்லாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் டிசைன். ஃப்ரண்ட் சைட் பார்க்கும்போது அப்படியே டிட்டோவாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைட்லாம் யாரை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது, அப்படி தான் இருக்கும் அப்படின்லாம். ஓகேவா, ஓகே. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64/128 அதே மாதிரி 256 GB வரையும் ரோம் வருது. 256 நீங்கள் வாங்குறதா இருந்தால் 58,900 வருது. அதாவது கேட்டது நீங்கள் ஐஃபோன் 13 ஐஃபோன் 13 கூட 64, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஃபோன் 12 கூட வாங்கலாம், இல்லாட்டி ஐஃபோன் 11 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜிபி கூட வாங்கலாம் இந்த 58,900 அப்படிப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல் Type-C2 லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை சிங்கிள் சிம்க்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, மெமரி கார்டெலாம் போட முடியாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை அப் டு 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவோம். ஆண்ட்ராய்டெலாம் 120 போனாலும் ஐஃபோன் 20 தான் மேக்ஸிமமாகவே இருக்குது. ஓகே, இருந்துட்டு போட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.7 inches ஒரு ரெட்டினா டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா. 4.7 inches அப்படிங்கப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் மேபி ஒரு காம்பேக்டராக, அதாவது ஒரு சின்ன மொபைல் என் கைக்கு யூஸ் பண்ண எனக்கு ஆசையாக இருக்குது ப்ரோ அப்படின்னா நீங்கள் இந்த மொபைல் வேணால் வாங்கி பார்க்கலாம். பட் மற்றபடி நீங்கள் ஒரு பெரிய ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ அந்த மொபைலுக்கு வாங்கினா கண்டிப்பாக என்னடா இதுக்கு இத்தினோட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மேபி பழகலாம், பட் இருந்தாலும் அது ரொம்பவே சின்ன ஃபோனாக தான் இருக்கும், அதை நான் சொல்லிடுறேன். ஓகேவா, ஓகே. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 144 gram தான் சொன்னேன். அதாவது சின்ன ஃபோன் அப்படின்ற போதே இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், கேரி பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சைடில் அந்த எம்எம் திக்னஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7.3 mm திக்னஸ் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது நீங்கள் தண்ணிக்குள்ளே கூட வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஓகே. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது அலுமினியம் அண்ட் கிளாஸ் மெட்டீரியலால் மேடாக இருக்குது பேக் சைடு. ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஹெவி யூசேஜ் கூட நல்லாயிருக்கும்லாம். ஓகே, எல்லாமே இருந்தாலும் இது ஐஃபோன் 6 இல்லை எஸ்இயா அப்படின்ற முடிவு பண்ணுற ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆப்பிளோட லேட்டஸ்ட்டு A15 Bionic சிப் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 வந்த அதே சிப்ஸ் தான், A15 அப்படின்ற இந்த சிப் ரிவேல்ட்லேயே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்க ஒரு சிப் செட் அப்படின்னா அது இந்த மொபைலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கேமிங் ஆகட்டும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செமையாக பர்ஃபார்மன்ஸில் எங்கே ஒரு லேக்குமே பார்க்க முடியுங்க, வேற லெவலில் இருக்குன்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் iOS கண்டிப்பாக செமையாக ஆப்டிமைசேஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபோனுக்குன்னு சொல்லிட்டு, இன்னுமே சூப்பராக கூட பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பிரச்சனை இல்லை. மற்றபடி பார்க்கும்போது இது கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 MP கேமரா வித் F1.8 அப்பச்சரோட பேக் சைட் தராங்க. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா தான், இல்லை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டுக்கு அல்ட்ரா ஒய்டுக்கு அதேமாதிரி மேக்ரோகுன்னு ஐஃபோனில் இருக்காது. அது மேபி நீங்கள் மேக்ஸிமம் வருஷன் தான் ப்ரோ மேக்ஸோட வருஷன் வாங்கினா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எஸ் சிங்கிள் கேமராட தான் வரும், பிகாஸ் இது ஒரு பட்ஜெட் ஃபோன். ஓகேவா, நம்ம ரேஞ்சுக்கு 50 அதாவது ஒரு 43,000 அப்படின்றது பட்ஜெட் ஃபோனாக இல்லாமல் இருக்கலாம், பட் ஆப்பிளில் அது ஒரு பட்ஜெட் ஃபோன் தானே.
நம்ம நார்மலாக இந்த ரெட்மி ரியல்மி எல்லாம் பார்த்தீங்கன்னா 15 டோஸ் இருக்குது, சூப்பராக 4 கேமராவோட 108 மெகா பிக்சலோட கூட கேமரா வரும். இது பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சலோட தராங்க. ஓகேவா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும் வந்து 7 மெகா பிக்சலுக்கான கேமரா F2.2 அப்பச்சரோட வருது. இதை வச்சும் நல்லா செல்ஃபிஸ்லாம் எடுக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் கேமராலேயே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டும் அவைலபிளாக இருக்குது. சரியா? ஓகேவா? அல்ட்ரா ஒயிட் மட்டும் தான் இருக்காது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா வச்சு நீங்கள் 4K 60 FPS வரையும் நீங்கள் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இல்லை ஆப்டிக்கல் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஐஃபோனோட ஸ்டெபிலைசேஷன் பற்றி சொல்ல தேவை, பட் இந்த மொபைலையும் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் லென்ஸ் இருந்தாலும் அதிலேயே பார்த்தீங்கன்னா 4K 60 FPS எடுக்க முடியாதுன்னு எனக்குன்றது எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்ச விஷயமா இருக்குது. அது 12 மெகா பிக்சல் கேமரால அதுதான் ஹைலைட்டே அப்படின்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டச் ஐடி கொடுத்துருக்காங்க. ஐஃபோனில் எந்த இதுலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்றது இருக்காது. பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டச் ஐடி கொடுத்துருக்கனால மேபி அந்த பழைய காலத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க ஐஃபோன் 6th. இருந்தாலும் பரவாயில்ல, டச் ஐடின்றது கொஞ்சம் செக்யூராக இருக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்லாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஒரு வேறு லெவல் மொபைல் தான் சொன்னோம். என்ன பேட்டரி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதை கூட நம்ம சரி பண்ணிக்கலாம். அடிக்கடி சார்ஜ் போகிற மாதிரி இருக்கும், பட் ஸ்லோ சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வேஸ்ட்னு வரும்போது தான் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த தடுமாற்றத்தை இருக்கும். அதாவது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு நார்மல் யூசேஜ் இது மாதிரிலாம் பண்ணும்போது ஒன் டே வந்துடும். மேபி நீங்கள் ஒரு கேம் இங்கே இல்லாட்டி சோஷியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஒரு ஈவினிங்குள்ளேயே சார்ஜ் பார்த்தீங்கன்னா கம்மியாகிறதுக்கு இருக்கும். பிகாஸ் இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சார்ஜும் பார்த்தீங்கன்னா ஸ்லோ சார்ஜிங் நான் இங்கே 20 வாட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா 2000 ஆகும். 20 வாட்ஸ் சார்ஜர் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 20 வாட்ஸ் சார்ஜருன்றது அது 100% கொண்டாடுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1 hour அப்கிட்ட ஆகிடும், 1 hour மேலே கூட ஆகும். ஓகேவா? அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு மைனஸ் பண்ணிடலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நல்லாயிருக்கு, பட் இந்த ப்ரைஸு கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். மேபி அடுத்தடுத்த சீரிஸ் வரும்போது எப்படி தான் இது ப்ரைஸ் கட் ஆகும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா iPhone 20 SE 2020 பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கட் ஃபஸ்ட்டு வரும்போது இதுவும் அதே மாதிரி தான் வந்துச்சு. அது ப்ரைஸ் கட் ஆகிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 29,000 கூட ஃப்ளிப்கார்ட்லாம் சம் ஆஃபர்ஸோடு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25,000 கூட வருது இந்த பேங்க் ஆஃபர்லாம். ஆமாம், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் போனால் அடுத்த சீரியஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அதாவது iPhone 14 Pro Max அதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போதைக்கு நீங்கள் வாங்கினா கொஞ்சம் அதிக ப்ரைஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன iPhone 12 கூட வாங்கிக்கலாம். iPhone 12 கூட இன்னும் சூப்பராக இருக்கும். டபுள் கேமரா செட்டப்போட வருது, அதேமாதிரி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம், இன்னும் கொஞ்சம் பிக் டிஸ்பிளேவோட ஒரு சூப்பரான மொபைலாக கூட வரும். அதாவது நீங்கள் இதில் 256 GB வாங்குறதா இருந்தால் அது பார்த்தீங்கன்னா 58,000 வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா iPhone 12 கூட செக் பண்ணுவீங்களா, இல்லை iPhone 11 கூட இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பர். அதனால பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் 256 GB வாங்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா 2 generation அழிச்சு போனால் அது பார்த்தீங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பிக் டிஸ்பிளேவாக இருக்கும், உங்களுக்கு பேட்டரி பேக்கப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த iPhone SE 2022 வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் ப்ரைஸ் கட்டலாம், ஆறு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினா நல்லாயிருக்கும். இப்போதைக்கு வாங்குறதா இருந்தால் அந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் இவ்வளோ கம்மியாக வாங்குறதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1+ பார்க்கலாம், இல்லை சாம்சங்கில் கூட இந்த FE சீரியஸில் கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.